நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிட் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சாங்க வீட்டில் பல மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே உள்ள தொட்டப்ப நாயினூரை சேர்ந்தவர் தான் கருப்பையா வயது முப்பத்தி ஐந்து கடை நடத்தி வந்துள்ளார் இவருடைய மனைவி தான் கீதா இவர்களுக்கு பிரதீபா வயது எட்டு மற்றும் ஹேமலதா வயது ஐந்து என்ற இரு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில்தான் கீதாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஆனந்த்குமார் என்ற வாலிபருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தெரிய வந்ததும் கணவரான கருப்பையா தனது மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் இவர்களுக்கு இடையே பிரச்சனையும் ஏற்பட்டது இது குறித்து கருப்பையா உஸ்லம்பட்டி தாலுகா போலீஸ் நிலையத்திலும் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து கீதா தனது கணவரை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் கருப்பையா இரண்டு மகள்களுடன் வாழ்ந்து வந்தார் மனைவி வேறு ஒரு வாலிபுடன் பழக்கத்தில் இருந்ததால் அவமானமடைந்த கருப்பையா தற்கொலை செய்து கொள்ள நினைத்தார் மேலும் தனது தனது மகள்களை விட்டுச் சென்றால் அவர்கள் அனாதையாக ஆகிவிடுவார்களே என்று நினைத்த கருப்பையா அவர்களையும் கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளும் விபரீத முடிவை எடுத்துள்ளார் அதன்படி நேற்று முன்தினம் தனது மகள்களை பள்ளிக்கு அனுப்பாமல் தனது டீ கடைக்கே அழைத்து சென்றிருக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்த கேஸ் சிலிண்டர்களை திறந்து வெடிக்கச் செய்ததில் கருப்பையா மற்றும் அவருடைய இரண்டு மகள்களுமே கொடூரமான முறையில் உயிரிழந்த சம்பவமானது மதுரை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து உஸ்லாம்பட்டி போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக கருப்பையாவின் மனைவியான கீதா அவருடைய கள்ளக்காரனான ஆனந்தகுமார் இவருடைய தந்தையான கருப்பையா தாயான சொர்ணம் சகோதரியான அபிராமி கீதாவின் தந்தையான பெரிய கருப்பன் சித்தப்பாவான மலைச்சாமி ஆகிய ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் கீதா பெரிய கருப்பன் மலைச்சாமி ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் கைதும் செய்தனர் இந்நிலையில் தான் கருப்பையா மனைவியுடன் தொடர்பு வைத்திருந்த ஆனந்தகுமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை இதுவரை கைது செய்யவில்லை என கூறி கருப்பையா உள்ளிட்ட மூன்று பேர் உடல்களை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் நேற்று மதுரை தேனி சாலையில் நாயகனூர் திடீரென மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீஸ் துணை சுப்ரண்டுகள் சுப்ரண்டான வினோதினி ஆனந்தராஜ் இன்ஸ்பெக்டரான சார்லஸ் தினகரன் வனிதா மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டதுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தினர் தற்கொலைக்கு காரணமான மற்றவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து மறியலையும் கைவிட்டனர் இந்த மறியலால் மதுரை தேனி சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சிலிண்டரை வெடிக்க வைத்து மகளுடன் கருப்பையா உயிரிழந்து குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் கள்ளக்காதல் கள்ளக்காதலி கீதா கைவிடாததால் க கணவரான கருப்பையா மனவேதனை அடைந்துள்ளார் அதனால்தான் மகள்களை கொன்றுவிட்டு தானும் உயிரை மாய்த்து கொள்ளும் முடிவை தேடியுள்ளார் எனவே அவரை இந்த விபரீத முடிவை தேடிக்கொள்ள தூண்டியதாக ஏழு பேர் மீதும் வழக்கு செய்யப்பட்டு அதில் கீதா உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றவர்களையும் பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் கூறியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க